அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடிகை விஜயலட்சுமி அவர்களை உண்மையிலேயே யார் ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை ஆதாரத்தோட பார்த்தீங்கன்னா தற்போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய வலைவலி பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. இதுல சற்றும் எதிர்பாராம அதிர்ச்சி தர வகையில நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிக்கியிருக்காங்க. அவங்க யாரு, எந்தெந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்றத வீடியோ நம்ம பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். தமிழ்நாட்டில் சீமானோட வளர்ச்சியை கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியாத திராவிடர்கள் இறுதியாக இருக்கக்கூடிய ஒரே ஆயுதமாக விஜயலட்சுமி அவர்களை வச்சுதான் சீமான கவுக்கணும் அப்படின்ற திட்டமிட்டு பெங்களூர்ல இருந்து விஜயலட்சுமிக்கு நிறைய தொகையை கொடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களை இயக்கி நிறைய செய்தியாளர்கள் சந்திப்பு, இணையதளத்துல லைவ் வீடியோ அப்படின்னு சீமான் மேல எந்தெந்த வகையில எல்லாம் அவதூறு பரப்ப முடியுமோ அனைத்து வகையிலுமே அவதூறு பரப்பி சீமானுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்க சரிச்சிட்டோம் அப்படின்ற நோக்கத்துல இந்த மாதிரியான வேலையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுகவுடைய கைகூலிகள் மற்றும் திமுகவுடைய நிர்வாகிகள். ஆனா இவ்வளவு காலமாக யார் இவங்களை மறைமுகமாக ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாம இருந்துச்சு. இந்த உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்காக நிறைய தமிழ் தேசியவாதிகள் பாத்தீங்கன்னா தங்களுடைய உயிரே பணைய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயத்துல சீமானவர்கள் தலை குனிஞ்சு நின்ற கூடாது அப்படின்ற காரணத்தினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ்கள் இவங்க எல்லாருக்குமே தமிழ் தேசியத்து மேல உள்ள ஆர்வத்தினால சீமானுக்கு பாத்தீங்கன்னா மறைமுகமாக நிறைய உதவிகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி பேசுற ஆடியோவை வெளிக்கொண்டு வர்றது, இவங்க ரெண்டு பேர் பேசுகிற ஆடியோ வெளிக்கொண்டு வர்றது, இந்த மாதிரியான உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆதாரங்கள் அனைத்தையுமே ஒன்று திரட்டி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே உழைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நேற்று தினம் பாத்தீங்கன்னா இந்த அத்தனை ஆதாரங்களுமே வெளியிட்டிருக்காரு. விஜயலட்சுமி யார் அவரோட பேசியிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி பணம் எல்லாம் பிரச்சனையே இல்ல, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரதுக்கு நாங்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு விஜயலட்சுமி அவர்கள் பாத்தீங்கன்னா சீமானோட பிரச்சனை வச்சுக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது விஜயலட்சுமி பாத்தீங்கன்னா ரொம்பவே வலுக்கட்டாயப்படுத்தி மறுபடியும் பேச சொல்லிட்டு இருக்காங்க இந்த திமுக நிர்வாகிகள். அது மட்டும் இல்லாம விஜயலட்சுமி வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா இந்த கோலத்தூர் மணி மற்றும் பெரியார் கட்சியில இருக்கக்கூடியவங்க தான் பாத்தீங்கன்னா விஜயலட்சுமியை ஆட்டி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மையை சொல்லியிருக்காங்க. பெரியார் கட்சின்னு சொல்லும் போது தாப்பே தீகா, பெரியார் தீகா, கொளத்தூர் மணி இது போன்ற ஆட்கள் எல்லோருமே சீமான் மேல இருக்க வன்மத்தினாலதான் விஜயலட்சுமி அவர்களை இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வெளிப்படையாகவே விஜயலட்சுமி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா போட்ட சில மணி நேரத்திலே டெலிட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை தான் தற்போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. நேரடியாக திமுக கட்சி இறங்க முடியாது அப்படின்ற காரணத்தினால தன்னுடைய கிளை கட்சிகளை வச்சு இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற நோக்குல இந்த பெரியார் கட்சியில இருக்கவங்க மற்றும் தீகா கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லோரும் சேர்ந்து விஜயலட்சுமியை வச்சு சீமான கவுக்குறதா இவங்களுடைய மிகப்பெரிய திட்டமாகவே பார்க்கப்பட்டிருக்கு. இதுக்கு விஜயலட்சுமி சம்மதிக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவங்களை பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு நாடு கடத்திடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஏகப்பட்ட மிரட்டல்களையும் தற்போது கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே பயந்து போன வீரலட்சுமி இந்த பிரச்சனையே எனக்கு வேணாம் அப்படின்னு நான் பெங்களூரே கிளம்பி போயிடறேன் அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோக்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய இறுதியாக தான் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விஜயலட்சுமியும் சீமானும் நேரில் ஆஜராகி இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது எப்படி முடிவு வர போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமையில் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.